வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் ஜோதி நண்பன் தயநிதி. இது நம்ம சேனல் தயநிதி அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ். சரி, இன்னைக்கு மேட்ச்க்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேட்டில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கனாலும் இல்லை ஏற்கனவே பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் ஏற்றி அதை ஆரம்பிப்போம், அதை கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாலும் நம்ம வீடியோஸை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. இது வந்து ஒரு ரெக்வஸ்ட் தான். சரி, கடந்த மூணு மேட்ச்சுகளாக மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து கரெக்டாக சொல்லினு வரும். அந்த வகையில் நேற்று விராட் கோலி அவர்கள் வந்து ஒரே நிமிடம் விராட் கோலி அவர்கள் வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து வாங்குவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதே போல் 100 ரன்கள், 76வது 100 சதத்தை வந்து முறியடித்து மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து வாங்கினார். யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. 15 ரன் தான் தேவைப்பட்டிருக்கும் விராட் கோலி அவர்களுக்கும், 15 ரன் தான் தேவைப்பட்டிருக்கும் கேஎல் ராகுல் அவர்களுக்கு. ஸ்ட்ரைக்கே தராமல் அவர் வந்து ஒன் மேனாக ஒரு செஞ்சுரி வந்து போட்டிருப்பார். ஒரு உண்மையிலே ஒரு அருமையான விஷயம். நேற்று வந்து நம்ம சொன்ன போலே பங்களாதேஷ் அணி தோல்வி பெற்று இந்திய அணியை வந்து வெற்றி பெற்றாங்க. இப்போ நான் ஒரு க்ளோஸ் மேட்சாக இருக்கும்னு நினச்சேன். ஜோதிர் இதே என்ன ஒரு இதாக தான் நம்ம சொல்லணும், அது நம்மளுடைய கடமை. பட் நான் ஒரு க்ளோஸ் மேட்சாக இருக்கும்னு நினச்சேன், பட் அந்த அளவுலாம் போகலை. இந்தியா வந்து ஒரு கம்ஃபர்டபுளாகவே வின் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து 18வது மேட்ச் இது, ஆஸ்திரேலியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்சு. இதுவும் வந்து ஒரு அனல் பறக்கிற மேட்சாக தான் இருக்கும், கண்டிப்பாக ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருக்கும். இது ஹை ஸ்கோரிங் மேட்ச்ன்றது ஜோதிர் இதாக சொல்ல, ஏன்னா ஒரு சின்ன சுவாமி ஸ்டேடியம் பெங்களூரில், அது வந்து ஒரு சின்ன கிரவுண்டு, ஒரு ஃபாஸ்டஸ்ட் பிச்சு, ஒரு நல்ல பேட்டுக்கு வரக்கூடிய பிச்சுன்னும் போது ஒரு நல்ல ஒரு கிரவுண்டாக இருக்கும். 20ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2023 அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, மங்களகரமான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 2 மணி மதியம் எம் சின்ன சுவாமி ஸ்டேடியம் பெங்களூரில் நடக்குது இந்த மேட்ச்சு. மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் லக்னம் மகர லக்னம், மேஷத்தில் ராகுவும் குருவும் சேர்க்கை பெற்று, சிம்மத்தில் சுக்கரனும், துலாமில் செவ்வாய் கேது புதன் சூரியன் என்கிற 4 கிரகங்கள் இருக்குது. அப்புறம் தனுசில் சந்திரன் நேற்று தான் இடம்பெயர்னார். அதே சமயம் கும்பத்தில் வந்து சனி, இந்த சனி தான் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் வேர்ல்டு கப்பில். செவ்வாய், சனி, புதன் இந்த 3 கிரகங்கள் தான் அதிகமாக ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு குறிக்கக்கூடிய கிரகம். வெற்றி அப்படின்னு குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சூரியன், ஸ்போர்ட்ஸும் குறிக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய், புதன் வந்து ஒரு துருத்துருத்தன்மை, அப்படியே ஒரு திடீர்னு டேர்னிங்லாம் பண்ணதில்ல, ரெட்டிப்பு தன்மை, டக்குன்னு அவுட் ஆகிறது விக்கெட்டில், டக்குன்னு வந்து நிறைய விஷயங்களை டேர்ன் பண்ணுறது வந்து புதன். சனி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ, அதாவது நிறைய பேர் வந்து டக்கு டக்குன்னு விளையாடுவாங்க, அதிரடி ஆட்டக்காரர்கள் இருப்பாங்க, பட் நிறைய பேர் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நடப்பாங்க. அந்த சனி தான் ஸ்லோவாக அந்த ஆக்டிவேஷன்லாம் நடத்தும் வந்து சனியோட வேலை. ஏன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசி கட்டத்தை நகர்த்தத்தே வந்து சனி தான். அந்த வகையில் சனி தான் அந்த ஸ்லோவாக விளையாடக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கேன் வில்லியம்சன், அவர் வந்து நம்ம ஒரு அதுக்கப்புறம் ஒரு பேர் மார்னஸ் லபிஷன், ஸ்டீவ் ஸ்மித்து, ஜோ ரூட்டு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சனி வந்து அவங்களோட சுயஜாதகத்தில் ரொம்ப பலமாக இருக்கும், அவங்களோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்களோட ஜாதகத்தில் சனி வந்து ரொம்ப வலுவான கிரகமாக இருக்கும். அதனால தான் வந்து அவங்க ஸ்லோவாக வந்து விளையாடுவாங்க. அதிரடியாகவும் ஆட முடியும் அவங்களாலையும், பட் ஸ்லோவாக வந்து ஆரம்பிப்பாங்க இன்னிங்ஸை. பொதுவாகவே அவங்க வந்து ஸ்லோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சட்டீஷ் புஜாரா, அவரோட ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பலமாக இருக்கும் சனி. அது மட்டும் பலம் மட்டும் வாய்ந்து இருக்கிறது வந்து முக்கியம் கிடையாது, அவங்களுக்கு அதோடைய ஆட்சி காலம் அதெல்லாம் எப்படி வருது அப்படின்றத பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட புத்தி, சப்லாட் எப்படி சப்போர்ட் பண்ணுறாரு, நட்சத்திர அதிபர் ஸ்டார்லாட் எப்படி சப்போர்ட் பண்ணுறாரு, அவங்களோட தாக்கம் எப்படி பார்வை பெற்றிருக்கா, எந்தெந்த கிரகம் அவங்க ராசி லக்னம் வந்து அதில் பார்வை பெற்றிருக்கணும், இந்தமாரி பல விஷயங்களுக்கு ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு பலம் வாய்ந்திருக்கிறதுக்காக எல்லாரும் அது போல முடிவு எடுக்க முடியாது, சரிங்களா. சரி, ஆஸ்திரேலியா டீமில் இன்றைக்கி விளையாட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் உள்ள பிளேயர்ஸ் யாரான்னு பார்த்தீங்கன்னா, டேவிட் வார்னர், மிச்சல் மார்ச், ஸ்டீவ் ஸ்மித், மார்னோஸ் லபிஷன், கிளென் மேக்ஸ்வெல், ஜோஷ் இங்கிலீஷ், மார்க்கு ஸ்டாய்னிஸ், பேட் கமிங்ஸ், மிச்சல் ஸ்டார்க், ஆடம் சாம்பா, ஜோஷ் ஹேசில்வுட் இவங்களாம் வந்து ஆஸ்திரேலியா டீமுக்காக இன்றைக்கி விளையாடுறது வாய்ப்பு உள்ள பிளேயர்ஸ். பாகிஸ்தான் டீமுக்காக அப்துல்லா சஃபிக்யூ, இமாமுல்லா, பாபர் அசாம், முகமது ரிஸ்வான், சவுத் ஷகில், இஃப்டிகர் அகமத், ஷதாப் கான், முகமது நவாஸ், அசன் அலி, ஷகித் அஃப்ரிடி, பாரிஸ் ஸ்டஃப் இவங்களாம் வந்து பாகிஸ்தான் டீமுக்காக இன்னைக்கு விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உள்ள பிளேயர்ஸ்.
டாஸ் டாஸ் வந்து இன்றைக்கி யார் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாஸ் வந்து இன்றைக்கி ஆஸ்திரேலியா அணி இன்றைக்கி டாஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெஸ்ட் பிளேயர்ஸாக ஆஸ்திரேலியா டீமில் டேவிட் வார்னர், ஸ்டீவ் ஸ்மித், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கோ ஸ்டாய்னிஸ், பேட் கமின்ஸ், ஜோஷ் ஹேசில்வுட் ஆறு பேர். ஆப்ஷனல் பிளேயராக மிட்சல் மார்ச் அவர்கள் வந்து ஆப்ஷனல் பிளேயராக சூஸ் பண்ணிக்கலாம். பாகிஸ்தான் அணியில் பாபர் அசாம், முகமது ரிஸ்வான், ஷவுட் ஷக்கீல் ஷவுட் ஷக்கீல், இஃப்டிகர் அகமது, ஷவுட் ஷக்கீலை சூஸ் பண்ணிக்கோங்க. பாபர் அசாம், முகமது ரிஸ்வான், ஷவுட் ஷக்கீல், இஃப்டிகர் அகமது, ஹாரி ஸ்ரஃப் அஞ்சு பேர். ஆப்ஷனல் பிளேயராக அப்துல்லா சஃபிக்யூ அவர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஷனல் பிளேயராக. பவுலிங் வேஸ் முகமது நவாஸ் வந்து அவங்கள சொல்லலை, அவர் வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கும், மிட்சல் மார்ச் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஆவரேஜான ஒரு விக்கெட் தான் இருக்கும், யாரும் ரொம்ப அதிகம் ரொம்ப கம்மின்னா அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது, எல்லாருமே சரிசமமான விக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். மேன் ஆஃப் தி மேட்ச் யார் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் பிளேயர் சொல்லிட்டேன், பட் பவுலிங்கும் போது ஒரு கான்ட்ரிபியூஷனுக்காக சொல்லணும், வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க கான்ட்ரிபியூஷன் அவங்க காட்டுவாங்க. பட் பெஸ்ட் பிளேயர்ஸ்னும் போது பவுலிங்கில் மார்க்கோ ஸ்டாய்னிஸ், பேட் கமின்ஸ், கிளென் மேக்ஸ்வெல், ஜோஷ் ஹேசில்வுட், இந்த பக்கம் ஹாரிஸ் ரஃப், இஃப்டிகர் அகமது வந்து ஓரளவு பவுலிங் பண்ணுவார். மேன் ஆஃப் தி மேட்ச் யார் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலிய அணி வின் பண்ணால் ஸ்டீவ் ஸ்மித்தும், அப்படி இல்லைன்னா பேட் கமின்ஸ் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பாகிஸ்தான் அணி வின் பண்ணால் ஷவுட் ஷக்கீல், அப்படி இல்லைன்னா ஹாரிஸ் ரஃப் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேட்ச் யார் வின் பண்ணணும் தெரிஞ்சதுக்கு முன்னாடி யாரும் எந்த பெட்டிங் அப்படியும் பெட் பண்ணாதீங்க, இது வந்து கைண்ட் ரிக்வெஸ்ட். வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து சேனலை. இது வந்து எல்லாம் லியோ படத்துக்கு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன், அந்த வீடியோ போட்டிருக்காதையும் போய் பாருங்கள். அதனால் நேற்று கொஞ்சம் வியூஸ் கம்மி தான், நான் எதிர்பார்த்த அளவு இல்லை, இந்தியா மேட்ச்னா ஒரு பறக்கும், பட் அந்தளவுக்கு இல்லை. சரி, மேட்ச் வந்து இன்றைக்கி ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணணும். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ஆஸ்திரேலியா வின்னிங் டீம், தேங்க்யூ.